சுரா கைட் 12 வகுப்பு பொது தேர்வுக்கான புதிய பதிப்பு. அதிக மதிப்பெண் பெற சுரா கைட் அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும். ஆல்சோ அவைலபிள் ஆன் அமேசான், பிளிப்கார்ட் அண்ட் surabooks.com. வாவ், ஆனியன் தோசா. மை சாய்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஆனியன் தோசா. வெஜிடபிள் தோசா, இட்ஸ் மை சாய்ஸ். பொடி தோசா, மை சாய்ஸ் இஸ் பொடி தோசா. வாவ், மசாலா தோசா, இட்ஸ் ஆல்வேஸ் மை சாய்ஸ். தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம், ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். சேலம் தாதகாப்பட்டி காமராஜர் நகரை சேர்ந்த அதிமுக பிரமுகரும் மாநகராட்சி மண்டலக்குழு முன்னாள் தலைவருமான சண்முகத்தை கடந்த 3 அதே பகுதியில் மர்ம கும்பல் வெட்டி கொலை செய்தது. அதிமுக பிரமுகர் சண்முகம் கொலை சம்பவத்திற்கு பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்தார். அனைத்து குற்றவாளிகளையும் கைது செய்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக அரசை வலியுறுத்தினார். இந்த வழக்கில் சேலம் மாநகராட்சி 55 வார்டு திமுக கவுன்சிலர் தனலட்சுமியின் கணவர் சதீஷ், அதே பகுதியைச் சேர்ந்த அருண்குமார், முருகன், பாபு, சீனிவாசன், பூபதி, கருப்பண்ணன் என்கிற சந்தோஷ், கௌதமன், நவீன் உள்ளிட்ட 10 பேரை தனிப்படை போலீசார் கைது செய்து விசாரிக்கின்றனர். சதீஷ் சட்டவிரோதமாக லாட்டரி விற்றது குறித்து சண்முகம் போலீசில் புகார் கொடுத்ததால் இருவருக்கும் பகை முற்றியதாக கூறப்படுகிறது. இதனால் ஏற்பட்ட பகையால் சதீஷ் கூட்டாளிகள் சண்முகத்தை வெட்டி கொலை செய்தது தெரிய வந்தது. இந்த கொலை வழக்கில் திமுக பெண் கவுன்சிலர் தனலட்சுமி உள்ளிட்ட 4 பேருக்கு தொடர்பு இருப்பது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அதைத் தொடர்ந்து திமுக பெண் கவுன்சிலர் தனலட்சுமி மீதும் கொலை வழக்கு பதிவு செய்துள்ளனர். விசாரணைக்காக திமுக பெண் கவுன்சிலர் தனலட்சுமி, தாதகாப்பட்டியைச் சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி, அஜித், மகேஸ்வரன் ஆகியோரை போலீசார் தேடி வருகின்றனர்.